Hello friends, welcome to Yasri Vlogs. இன்னைக்கு kitchen tips பார்க்கலாம். பூஜை சாமானல ரொம்பவே சுலபமா ஈஸியா நம்ம வாஷ் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமானா இல்ல அப்படினா அமாவாசை இல்ல ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம பூஜை சாமான்களை சுத்தப்படுத்தி வைக்கிறது ரொம்பவே வழக்கம். இன்னைக்கு அந்த டிப்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். நான் அதுக்காக 2 10 ரூபாய் பக்கெட் ஈனோ வாங்கிருக்கேன். 1 லெமன், salt, vinegar, நம்ம எப்பவும் யூஸ் பண்ற பாத்திரம் வாஷ் பண்ற liquid. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். பிரியாணி பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிளாஸ்டிக் பாக்ஸாக தான் இருக்கணும். இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அந்த 1 லெமனையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதோட சாறு எடுத்துக்கிறேன். இதில் 1 பேக்கெட் அளவு ஈனோ மிக்ஸ் பண்ணி கொட்டிக்கிறேன். இது இல்லாமல் நம்ம ரப் பண்ணி தேய்க்கிறப்போ ஈஸியாக வரல அப்படின்னா நீங்கள் இன்னொரு பேக்கெட் ஈனோவும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாத்திரங்கள் ஒரு லிக்விடு. அதுக்கப்புறம் இது கூடவே நான் ஒரு சின்ன மூடி அளவு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் ஊற்றுறப்பவே நல்லா பொங்கி வருது பாருங்கள். அப்போ தான் நம்ம உப்பு படிஞ்சிருக்கிற அந்த கரை ஈஸியாக வெளியில் வரும். இதோடு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறப்பவே எவ்வளோ நுர பொங்கி வருது பாருங்கள். அப்போ தான் நம்மளோட அந்த சால்ட்டு படிஞ்சிருக்கிறது எல்லாமே ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். கைக்கு சேஃப்டிக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் இங்கே. நம்ம ரெகுலராக பாத்திரம் கழுவுறது யூஸ் பண்ணுற சிங்கில் இவ்வளோ உப்பு படிஞ்சிருக்கிறது நம்ம போர் வாட்டரில் இருக்கக்கூடிய உப்பு படிவங்கள் தான். எந்த இடத்துல உப்பு படிவங்கள் இருக்கோ அந்த இடத்துல முதல்ல தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மேலே ஒட்டி இருக்கிற உப்பு எல்லாமே கரைஞ்சி ஈஸியாக வெளியே வந்துடுது. நான் தேய்ச்சிட்ருக்கப்பவே என்னோட பிளாஸ்டிக் கவர் கலந்துட்டுச்சுன்னா கையிலே தேய்ச்சாலும் ஒன்றும் ஆகலை. சுத்தமாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா புதுசு போலவே இருந்தது. வித்தியாசத்தை பாருங்கள். ஒரு பைப் வாஷ் பண்ணிட்டேன், இன்னொரு பைப்பு நான் வாஷ் பண்ணி அப்படியே ரப் பண்ணி விட்டுருக்கேன். இதோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ பளபளப்புன்னு இருக்குன்னு பாருங்கள். சிங்கில் இருக்கிற பைப்பு, வாஷ் பேஷன், அப்புறம் பாத்ரூமில் இருக்கிற பைப் எல்லாமே இதை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிச்சனோட டாப், இதில் தான் நம்ம அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுறதும் சரி காய்கறிகள் வச்சு கட் பண்ணுறதும் சரி இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக சால்ட் இருந்துச்சு. இதை 5 மினிட்ஸ் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா, இந்த சொல்யூஷன் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி வெள்ளைப்படிவமாக இருந்தது. இதே சொல்யூஷனில் நம்ம பித்தளை பாத்திரம் வளர்க்குற பவுடரு இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பூஜை சாமானை விலைக்கு பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சுத்தமாகவும் க்ளீனாகவும் இருந்தது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பித்தளை பாத்திரங்களில் ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு நாள்பட நாள் அப்படியே ரெஸ்ட் ஆகிட்டு க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது மேலே வாஷ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு வாஷ் பண்ணேன். ரொம்பவே சுத்தமாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சு பாருங்கள். இது பின் பக்கம், இது வாஷ் பண்ண பக்கம் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது வாஷ் பேஷன். இது நம்ம ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு டேப்பு. இதில் எவ்வளோ படிவங்கள் இருக்குது, எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி, இதை நம்ம சும்மா ரப் பண்ணி வாஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. க்ளீனாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருந்தது. பூஜை சாமான்களும் ரொம்பவே பளபளப்பாக புதுமையாக இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே நம்ம ஈஸியாக சுலபமாக எப்படி நம்ம பூஜை சாமான்களை சுத்தப்படுத்துறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.